வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனலில் வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் என்னுடைய நிகழ்ச்சியும் உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துருக்காங்க. சார், குரோதி வருடம் வருது, தமிழ் வருட பிறப்பு, சித்திரை 1ஆம் தேதி, ஏப்ரல் 14. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எங்கள் ராசிக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சும்மா சிம்பிளா 12 ராசிக்கும் பொதுவா ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் மட்டும் நான் இந்த பதிவுல சொல்ல விரும்புகிறேன். பொதுவா குரோதி வருடம், 60 வருடம் இருக்கு மொத்தம் தமிழ் வருடங்கள். அதுல குரோதி வருடம் அப்படிங்கிறது 38வது வருடம், 38வது வருடமா வரும். அந்த 38வது வருடமா குரோதி வருடம் வர்றதுனால, குரோதி குரோதம் அப்படின்னா என்னன்னா விரோதம், பகை, பொருள் நஷ்டம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பாடலோட வெண்பாவில் பஞ்சாங்கத்திலே என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த வருடம் ஒரு நெருக்கடியான காலம், குரோதம் விரோதம் அதிகமாகும், கடவுள் நம்பிக்கை சற்றேற குறைய எல்லாருக்கும் கொஞ்சம் விரக்தியாகி குறையறதுக்கான வாய்ப்பு, பொருள் நஷ்டம், திருட்டு, பகை, வீண் பழி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த பாடலோட வரிகள். அதனால நம்ம பொதுவாக 12 ராசிக்காரங்களுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க, எச்சரிக்கையாக இருங்க. உறவுகள்கிட்ட பகை, நண்பர்கள்கிட்ட விரோதம் எதுவும் வேண்டாம், நிம்மதியாக போங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருங்க. சமுதாய அக்கறை வேணும், இந்த நம்ம நாடு முன்னேறணும், அதுக்கெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணலாம். தேவையில்லாதுல எதுக்கு மூக்க நுழைக்கணும், இன்னொருத்தரை பற்றி பொறாமல் பேசுறது, ஒருத்தர் வளர்ந்துட்டாரு நம்ம வளரலின்னு அதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது, இது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை நம்ம தேடிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த குரோதி வருடம் பிறகு சூரியன் உச்சமாக இருக்கார், கிழமைநாதன் உச்சமாக இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை. அதே போல மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரோதி வருடம் பிறக்கிற காலத்தில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பிறகுது, தமிழ் புத்தாண்டு. முதல்ல அனைவருக்கும், 12 ராசி அன்பர்களுக்கும், இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகி நீங்கள் ஐஸ்வர்யமாக, ஆயுள் ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட வரும் காலங்களை, இந்த குடும்பத்தை, உறவுகளை புரிந்து விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒரு மன நிம்மதியோட இந்த காலம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உரித்தாக்கி கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இனி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பிறக்கும் போது மேசத்துல சூரியன் குரு, மிதுனத்துல சந்திரன், கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய், சனி, மீனத்துல புதன், ராகு, சுக்கரன், இந்த 3 கிரகங்கள் அங்க உட்கார்ந்துருக்கு. இப்படிதான் குரோதி வருடம் பிறக்க இருக்கு. இந்த குரோதி வருடத்துல மேசராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு குரு கூட சூரியன், 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இருக்கார். ராசியாதிபதி லாபத்தில், உங்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது விபத்து, நெருக்கடி, தொந்தரவு வராமல் பார்த்துக்குங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்ததுன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு, பொருளாதார கஷ்டம் நீங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபர் சைடாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்கார், தனகாரகன் அங்கே போயிருக்கார், தனகாரகன் அங்கே இருக்கார். இது ஒரு வகையில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனோட சேர்ந்திருக்கார், ராகுவோட சேர்ந்திருக்கார். இது 5ஆம் அதிபதி ராசியாதிபதி 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது குரோதி வருடம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு வருது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராகு ஃபேவரபுளாக இருக்கார், சனி ஃபேவரபுளாக இருக்கார், ஏன் கேது கூட ஃபேவரபுளாக தான் இருக்கார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு, சுறுசுறுப்பாக வச்சுருப்பார்,
உத்வேகத்தோடு இருப்பீங்க. மூணாம் அதிபதி ராசிக்கு மூணு கூடிய சந்திரன் ரெண்டில் இருக்கார், வருமானத்துக்காக கொஞ்சம் பயணம் பண்ண வைப்பார், அலைச்சல் இருக்கும் இந்த குரோதி வருடம். கணவன் மனைவி கிடையே சிறு சிறு சலசலப்பு சஞ்சலம் இல்லாமல் இந்த வருடத்தை நீங்கள் பார்த்துக்கணும். பொருளாதாரம் தன்னிறைவாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அஞ்சு குடையவரோடு சேர்ந்து தனகாரகன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார், தனகாரகன் ராசிக்குள்ளே இருக்கார். குரு பதினொன்றில் சூரியன் பதினொன்றில், நாலாம் இடத்துல கேது, ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய். உங்கள் தந்தையாரோட உடல்நிலை ஜாக்கிரதை இந்த குரோதி வருடத்தில், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன்களால் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ், கடன்களால் மட்டுமில்லை தேவையில்லாத பொதுவாகவே இந்த மாதிரி டிஸ்டர்ப் வரும். ஆனால் பொருளாதார தன்னிறைவு ஓரளவுக்கு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் உங்களுக்கு தனகாரகன் போய் உச்சம் பெறுறாரு, கூட வந்து ஒன்பது குடையவரோட சேர்றாரு. அப்போ உங்கள் வாக்கு, உங்கள் சொல், உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அஷ்டமச்சனி இருந்தால் கூட பதினோராம் இடத்துக்கு குரு வர்றாரு இந்த மே ஒன்றாம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் அது சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும், ஹெல்த் ரெடி ஆயிரும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் உங்களை போட்டு திருச்சு மேஞ்சிருச்சு, உரிச்சு தொங்க விட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் உச்சம் சூரியன் அங்கேயே குரு இருக்கார், ராசி மேலேயே குரு ராசியை குரு பார்க்குறாரு. அதே போல் உங்களுக்கு செவ்வாய் சனி உங்கள் ராசியை பார்க்குது. ஓவர் டென்ஷன், போராட்டம், மன அழுத்தம், வம்பு வழக்கு, விபத்து, நெருக்கடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடைஞ்சல் மைண்டில் ஓடிட்டுருக்கு. தனகாரகனும் எட்டில், பேச தெரியாமல் பேசி உறவுகள் பக, நண்பர்கள் பக. அதே போல் தொழில்காரகனும் எட்டில், தொழிலில் வந்து ஒரு போராடி தான் நான் வர முடியும் சார்ங்கிற மாதிரியான பீரியடு. நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால சில பதவிகள் மாறலாம், வேறு மாதிரி சேஞ்ச் ஆகி கொண்டு போகலாம். அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது வந்து பொது பலன். அடுத்தது கன்னிராசி, உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல நீசம், கூடவே சுக்கரன் தனகாரகன் பாக்கியாதிபதி இருக்காங்க, லாபாதிபதி பத்தில் இருக்கார், அஷ்டமாதிபதி ஆறு குடையவனோடு ஆறில் மறைந்த ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குது. ஒன்று மைனஸ் இல்லை, ஒரு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கம் கிடும். ஆனாலும் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் மே ஒன்றுலேருந்து, ஒரு மனநிறைவு இருக்கும். லக்ன உங்கள் ராசி மேலேயே கேது போயிட்டுருக்காரு. அப்போ மனக்குழப்பம், மனச்சஞ்சலங்கள் இருந்தால் கூட சில ஆன்மீக பயணங்களால் இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு நேர குரு பார்வை இருக்குது இந்த வருடம் பிறக்கும் போது. சூரியனும் லாபாதிபதியும் அங்கே தான் இருக்கு. அதே போல் தனகாரகன் அஞ்சில், சனி அஞ்சில், கண்டிப்பாக ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க, உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் எவ்வளவு நாள் சண்டை சச்சரவு பிரிவினை இருந்தால் சரியாகும், உடம்பு ரெடியாகும், நல்லா இருப்பீங்க. உங்கள் தந்தையார் உடம்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், அது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், அவங்களுக்கு எதாவது அடிபடுறது, ட்ரீட்மெண்ட் போகிறது, அந்த மாதிரி வராமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சார், எனக்கு ராசிக்கு தான் எட்டாம் இடத்துக்கு குரு வராரு சார் அப்படின்னா அது கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் மாதிரி வேலை செய்யும். ஏன்னா பொதுவாகவே குரு பார்வைக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார், இருதயம், வயிறு, பேக் பெயின், வாகன விபத்து இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த உடலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருக்காரு, அஷ்டமாதிபதி விரையாதிபதியோடு சேர்ந்திருக்காரு, பேராசையை தூண்டும், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படியே உழுக்கும். உங்களை கவனமாக இருந்து சக்திக்கு மீறி போயிடாதீங்க. உங்கள் உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. அதே போல் பெரிய ஜாக்பாட் என்னென்னா உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி சூப்பர். மே ஃபஸ்ட்டிலிருந்து எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிவர்த்தியாகி போகக்கூடிய வல்லமை 100% உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியவே பார்த்துட்டு இருக்காரு வருடம் பிறக்கும் போது. அஷ்டமாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார், மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகாமல் கவனமாக அவங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை, ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலும் சரி பண்ணிக்கணும். இரண்டாவது குழந்தை, பார்ட்னர், இவங்களுக்கும் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பில் பிரிவினை வராமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு உங்கள் தாயார் கூட இருந்த கசப்புகள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லைன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு. உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியோட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சேர்ந்து இந்த வருடம் தொடங்குது, அவங்க அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கிடைக்காது, ஓடணும். ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வளர்ச்சி இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கு, ஏழரை சனியால பட்டது போதுசாமி, நல்ல வாக்க சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்லதுதான், அஞ்சாம் இடத்துக்கு குரு வர போறார். வருடம் பிறக்கும் போதே உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார். வாக்கு பேச்சில் கவனமா இருக்கு, கவனமா இருந்தீங்கன்னா தப்பு வராது. நீயே பேசிக்கோ, நீ தான் பெரிய ஆள், ஆளை விடுப்பான்ருக்கு. நிம்மதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மற்றும் இந்த குரோதி வருடத்தினுடைய புது வருட பயிற்சியும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே ஏறக்குறைய உள்ளது. அதனால் நல்ல ஒரு யோகம் இருக்கும். அடிஷனலாக உங்கள் மனைவியோட ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும், அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அல்லது கணவருடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும், கவனமாக பார்த்துக்குங்க. கும்பம் அப்படிங்கிறது ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கு. வருடம் துவக்கத்திலேயே ராசிக்குள்ளேயே சனி செவ்வாய் இருக்குது, ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு. நிதானமாக இருக்கணும், இருக்கிறதுலேயே சிம்மமும் கும்பமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள். விரோதம் குரோதம் பகையை வளர்த்துக்காம வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க, ஹெல்த்து கவனமாக பார்த்துக்குங்க. நிதானமாக போனீங்கன்னா கும்பத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு, பொறுமையாக போகிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்க முடியும். கும்பம் மீனம் அன்பர்களுக்கு, உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் இருக்கார், சுக்கரன் இருக்கார், ஆனால் பாதகாதிபதி அங்கே அஷ்டமாதிபதி அங்கே வந்துடுறாரு. லக்ன ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. வாக்குஸ்தானத்தில் சூரியன் ஆறு குடையவர் வந்துடுறாரு. அப்போது சிம்மம் கும்பம் மீனம் சற்றேற குறைய நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ராசிகளாக இந்த குரோதி வருடத்தில் சொல்லப்படுகிறது. பொறுமையாக இருங்க, வருமானத்துக்கு மீனத்துக்கு எப்போவுமே குறை வராது, அப்படியே போயிட்டுருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் கடன் வாங்குகிறேன் சார், அதெல்லாம் சமாளிக்கிறதுனா அந்த கடன்லாம் நிம்மதியாக கிடச்சி சமாளிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த குரோதி வருடத்துக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் பொதுவான ஒரு பரிகாரமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சூப்பராக கேட்கும். யா 12 ராசிக்காரங்களும் இதிலிருந்து இந்த நிம்மதி கிடைக்கணும், நெருக்கடியிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா நீங்கள் குரோதி வருடத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, அங்கேயே மேலமாசி வீதியில் இம்மையிலும் நன்மை தருவார் வழிபாடு, அதை முடிச்சுட்டு அப்படியே திருச்செந்தூர் வாய்ப்பு கிடைச்சா அதையும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் வருகின்ற இன்னல்களை களைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளும் நான் வணங்கக்கூடிய அன்னை வாராகியும் என்னுடைய குரு மதிப்புக்குரிய என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக என்னுடனே இருந்து எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் குருநாதர் மகாபிரியவர், என்ன சொல்றது, உண்மையிலேயே அந்த குருவா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய ஆசிகளும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.